ஹலோ, வணக்கம். வெல்கம் டு யூடியூப் இந்தியா டிவி. ரஜினி சாரும் கமல் சாரும் சகஜமாக தோளில் கை போட்டு பேசுகிற ஒரு நண்பர், மக்கள் தொடர்பாளர், பிஆர்ஓ, சினிமா கோஆர்டினேட்டர் நிகில் முருகன். பெரும்பாலான சினிமா பூஜைகள்லையும் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் பரபரப்பாக அந்த ஈவெண்ட் ஆர்க்கலை விட சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தரை பார்த்துருப்பீங்க. அவர் தாங்க இந்த நிகில் முருகன். கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக ஒரே ஃபீல்டில் தொடர்ந்து எல்லோரையும் அனுசரித்து பிரபலங்களோட சுமூகமான உறவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு கெஸ்ட்டையும் தன்னோட வீட்டுக்கு எப்படி சிரித்த முகத்தோட வரவேற்று உபசரிப்போம், அது மாதிரி ரொம்ப கைண்டாக வெல்கம் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை செய்வார் இந்த நிகில் முருகன். சினிமாவிலேயே நடமாடிக்கிட்டு நடிக்காமல் இருக்கலாமா? கடைசியாக நிகில் முருகனும் ஒரு நடிகர் ஆயிட்டார். விஜய் ஸ்ரீ டைரக்ட் பண்ணி சாம் சிஎஸ் மியூசிக் போடுற க்ரைம் த்ரில்லரான ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு நிகில் முருகன். படம் பேரு பவுடர். பல படங்களோட பூஜை, இசை வெளியீடு, ரிலீஸ் ஃபங்க்ஷன், இப்படி பல ஃபங்க்ஷன்ஸில் செலிப்ரிட்டிஸை கோஆர்டினேட் பண்ண நிகில் முருகனோட பவுடர் படத்தோட ட்ரெய்லரே ஒரு படம் ரிலீஸ் போல ஜோராக நடந்துச்சு. ஸ்டேட்டுக்கு ஒரு விஐபின்னு ஒருத்தங்களை விட்டு வைக்கல நிகில் முருகன். எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் விஐபிஸ் வந்து இந்த ட்ரெய்லரையே தடபுடலா ஜமாச்சிட்டாங்க. நிகிலோட அனல் தெரிக்கிற பார்வையும் ஆட்டிடியூடும் அவரோட கம்பீரமான வாய்ஸும் ஒரு புதுசா ஒரு போலீஸ் ஃபேஸ நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. படத்தோட ட்ரெய்லரோட மியூசிக்கும் அதுல வர சீன்ஸுமே ஹரி படம் மாதிரி பரபரப்பா இருக்கு. நிறைய சினிமா பிரபலங்கள், முக்கியமா டைரக்டர் பாரதி ராஜா சார், நிகிலோட நடிப்பை பத்தி ரொம்ப பாராட்டி இருக்காரு. இந்த படம் பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுது. பவுடர் டீமுக்கு யூடியூப் இந்தியா டிவியோட வாழ்த்துக்கள். இது மாதிரியான சினிமா செய்திகளுக்கு யூடியூப் இந்தியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.